இருக்கும். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிரதம மந்திரி இன்னைக்கு வந்திருக்காரு. கொடுத்துருந்துதான் பார்க்கறேன். ஓகே, பட் இந்த காட்சியில் நம்ம பார்க்குறோம் பிரதமர் ரோட் ஷோவில் இரண்டு புறமும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பாஜகவினரிடம் ஆதரவு கேட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். தொடர்ந்து திரு ஜேபிசிட்ட, நம்முடைய தமிழ்நாடு ஸ்டைல் அப்படின்றது திண்ணை பிரச்சாரம், டோர் டு டோர் கேன்வாஸ், பட் இது ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் அவ்வளோ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் கூட, இது ரொம்ப மேம்போக்கான ரோட் ஷோ மூலமாக ஒருத்தருடைய வாக்களை ஈர்த்திட முடியுமா? பிரைம் மினிஸ்டர்ங்கிறது வந்து அவர் வந்து பிரதம மந்திரி கேண்டிடேட், இன்றைக்கு இரண்டு முறை பிரதம மந்திரியா இருக்காரு. அவர் டோர் டு டோர் கேம்பெயினோ மற்றபடி எல்லாம் பண்ண போறது இல்லை. டோர் டு டோர் கேம்பெயின் பண்ண வேண்டியது வேட்பாளர்கள், கட்சியினுடைய காரியகர்த்தாக்கள். நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், அந்த எதிர்ப்பு கட்சியில யாராவது எதிர்பார்த்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரப்போறாங்களா? அப்ப யாரும் பிரைம் மினிஸ்டர் சொல்லாங்க இல்லைமே. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குது சார். இந்தியால வந்து உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன் இருக்காங்க, பாகிஸ்தான் சொல்றாங்க எங்களுக்கு கேப்டன் தான் கிடையாது நம்ம இறங்கன்றாங்க. அதான் டிஃபரன்ஸ். மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, அப்ப கூட ஒண்ணும் கேப்டன் டிக்ளேர் பண்ணல, அதுதான் நிலைமை. ஆனா ஒவ்வொரு பக்கம் கேப்டன் டிக்ளேர் ஆகி கேப்டன் நான் தான் கேப்டன், முன்னாடி நான் தான் ரெண்டு ரெக்கார்ட் ரெண்டு வாட்டி நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன், உலக கோப்பை நம்ம நிக்கிற ஒருத்தர் பேருந்து வந்து யாரும் இல்ல இந்த மாதிரி கேப்டன். சோ அதுதான் இந்த மாதிரி போக்கஸ் தொடர்ந்து இணைப்பில் இருந்த நேரத்தில் டாக்டர் சுமன் சீராமன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். டாக்டர் சுமன் சீராமன், இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சமூக வாக்குகளோ இல்லை அதை தாண்டி எல்லா பகுதியை சேர்ந்த மக்களும் எல்லா வகையிலான மக்களும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே வந்து ஓட் போலரைஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான சென்னையில் க்ரௌடு வரும் அப்படின்றது பொதுவாக எல்லா தலைவர்களுக்கும் வரக்கூடியது க்ரௌடு. இதை வச்சு பாஜக செல்வாக்கு கூடிரோ, ரோட் ஷோக்கு வர க்ரௌடு வந்து ஒரு செல்வாக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்ல இல்ல, நான் இந்த ரோட் ஷோ வச்சுக்கிட்டு செல்வாக்கு வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனால் பிரதமர் வந்து வரும்போது அவரால் வந்து டோர் டு டோர் எல்லாம் போக முடியாது. இந்த ஸ்ரீராம் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா பிரதமர் வந்து கிட்டத்தட்ட அவர் தான் பாஜகவினுடைய ஒரே கேம்பெயினர், மற்றவங்க யார் போனாலும் பெரிய அளவுல ஓட்டு கிடைக்காது. ஸோ பாஜகவுக்கு ஒரே ஒரு கேம்பெயினர் அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமா அவர் தான் கிட்டத்தட்ட எவ்வளவு தொகுதி போக முடியுமோ அவ்வளவு தொகுதி அவர் முயற்சி செய்யணும். ஸோ இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை மத்திய பிளஸ் தென் சென்னை இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் கவர் பண்ற மாதிரி ஒரு சிறிய ரோட் ஷோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் கேச்சர் அப்படின்னு நம்ம இந்த ஒரு இவெண்ட் எடுத்துக்க முடியாது. பட் நிச்சயமா பப்ளிக் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் போடுறாரு. ஏன்னா உங்களுக்கு அவருக்கே நன்றாக தெரியும், நமக்கு தெரிந்ததை விட பிரதமருக்கு இது எவ்வளவு ரிசல்ட் கொடுக்கும் தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும்னு பிரதமருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த முயற்சியை போடுறாங்க. ஸோ நிச்சயமா வந்து அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒன்று. பாஜகவே வந்து இந்த தேர்தலில் பெருமளவில் வெற்றி கிடைக்காது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த முயற்சியில அவங்க எந்த விதமான ஒரு குறைபாடும் வைக்காமல் முயற்சி செய்கிறார்கள், தங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் இதில் இன்னொரு வகையில் வந்து இப்போ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவங்களாம் சொல்கிறது, நான் வந்து இப்போ திரும்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நேரடியாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டு என்னால் திட்டங்களை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து வேட்பாளர் தமிழிசை வந்து பிரதமர் பக்கத்திலே இருக்காங்க. மேபி நாளைக்கு பாஜக ஜெயிச்சா அவங்களுடைய போஸ்டிங் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி இருந்தாலும் கூட. ஸோ இது வந்து தமிழிசைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இப்போ மற்ற ரெண்டு வேட்பாளர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்னு பார்க்கலாமா? இல்ல, அதாவது எப்பவுமே வந்து யாரு டெல்லியில ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நீங்க ஓட்டு அடிச்சீங்கன்னாக்க உங்க ஏரியால இருந்து போற எம்பி நிறைய நிறைய வேலைகளை உங்கள் தொகுதிக்காக செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு கருத்து. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல அது இப்போ திமுக ஆட்சியில இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் டெல்லியில ஏதாவது ஒரு கூட்டணியில அவங்க இருந்து ஆட்சியில இருந்தாங்க, कि चेन्नई की जो संस्कृति है, जो तमिलनाडु की जो संस्कृति है, उसको उन्होंने सीधे जोड़ा है. और पिछले अगर हम लेट आओ
से जुड़े हुए कार्यक्रमों को अगर देख பிரதமருடைய ரோட் ஷோவில் இரண்டு புறங்களிலும் மலர்தூவி வரவேற்பு, பாடல்கள் ஒலிக்க மேளதாளங்கள், நடனத்தோடு வரவேற்பு வழங்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட, பிரதமர் இங்கே செலவிடக்கூடிய நேரம் அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுக்கு 7 முறை வர்றார் அப்படின்றப்போ இது ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுது. மேபி வரக்கூடிய தகவல்கள் இப்போ வட இந்தியாவில் வட மாநிலங்களில் பாஜகவுக்கு நம்பர் கம்மியாகும், அதை தென்னிந்தியா வச்சு தமிழ்நாட்டை வச்சு ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயங்கள் கூட காரணமா இருக்கலாமா? வந்து வட மாநிலங்கள்ல அவங்க ஏற்கனவே ஜெயிச்சதை விட பெருமளவுல அதிகமா ஜெயிக்கிறதுக்கு சீட் இல்லை. ஏன்னா போன முறை கிட்டத்தட்ட அனைத்து வட மாநிலங்கள்லயும் அவங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றார்கள். சோ அதனால அங்க வெற்றி பெறுவதற்கு ஹெட்ரூம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ அதனால அங்க ஏற்படக்கூடிய ஒரு சில இழப்புகளாக இருந்தால் கூட அதை வந்து ஈடு செய்ய வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கிறது, அது தென் மாநிலங்கள்ல. சோ கர்நாடகாலையும் சென்ற முறை 28 சீட்டுக்கு 25 சீட்டு ஜெயிச்சாங்க. சோ அங்கேயும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, அங்கேயும் கொஞ்சம் சரிவு ஏற்படும், ஒரு 5-6 சீட்டு போகும் கூடுதலா. சோ எங்க மேக்கப் பண்றது, மேக்கப் பண்ற இடம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா விட்டா வேற இடமே கிடையாது. தெலுங்கானா, தெலுங்கானால காங்கிரஸ் அரசு அவங்க வந்து எப்படியும் ஒரு பெரும்பாலான இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள். ஆந்திரால அவங்க பாஜக நிக்கிறதே 4 சீட்டு. எங்க மேக்கப் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கும் போது அவர்கள் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு 5-6 இடங்களை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. பட் நிச்சயமா வந்து இது அந்த அளவுக்கு பயன் அளிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. பட் ஓட் ஷேரை டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பாஜக தொலைநோக்கு பார்வையோட பாக்குற கட்சி, அவங்க வந்து இந்த தேர்தலில் மட்டும் கணக்குல வச்சு அவங்க பணியை செய்யல. ஸோ பிரதமர் வராருன்னா அவர் 20-29 பத்தி, 20-26 சட்டமன்ற தேர்தலை பத்தி இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வராரு. ஸோ வெறுமை இது 19ஆம் தேதி போட போற ஓட்டை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம். அவங்க தொலைநோக்கு அந்த திட்டத்தோட நார்த் ஈஸ்ட்ல எப்படி 10 ஆண்டு காலத்துல பிஜேபி கொண்டு கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்கள்லயும் ஆளுங்கட்சியோ இல்ல அலையன்ஸ் இல்ல ஆளுங்கட்சி மாதிரி ஆக்குனாங்களோ அதே மாதிரி அந்த முயற்சியை தென் மாநிலங்கள்ல இப்ப முயற்சி செய்யறாங்க. பட் இதற்கு முன்பு வந்து தேசிய கட்சியா இருந்தாலும் ஒரு 4 கூட்டம் 5 கூட்டம் அப்படின்னு தான் நம்ம பார்த்திருக்கோம். பிரதமர் திரும்புற வராரு, அதை தாண்டி மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க அப்படின்றப்பெல்லாம் இதே எஃபர்ட்டை வட இந்தியாவில் போட்டால் இன்னும் வந்து அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும், அந்த ஓட்டுகளை தக்க வச்சுக்க முடியும். ஒருவேளை வட இந்தியாவில் ஒரு நெகட்டிவ் வேவ் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை, வட இந்தியாவில் நான் பார்க்கறது வந்து ஒரு நெகட்டிவ் வேவ் இருக்கிறதா நான் பார்க்கல. பட் சென்ற முறை கிட்டத்தட்ட எல்லாமே மத்திய பிரதேஷ்ல 29-28 ஜெயிச்சாங்க, ராஜஸ்தான்ல 25-25 ஜெயிச்சாங்க, குஜராத்ல 26-26 ஜெயிச்சாங்க. சோ அந்த லெவலுக்கு இந்த வாட்டி வருமாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால இந்த முறை அனைத்து கருத்து கணிப்புகளும் குறைந்தது 15 இடங்கள் குறையும் பாஜக கூட்டணிக்கு அப்படிங்கிற ரீதியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சோ இதையெல்லாம் பார்க்கும் போது அவர்களுக்கு எங்கேயாவது ஈடுகட்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு போக்கஸ் பண்றாங்க. அதை தாண்டி மிக முக்கியமாக பிரதமர் வந்து ஒரு ஒரு ஐடியால எப்படி இது வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்கு பாஜகவுக்கு, ஒரு கடைசி எல்லை அப்படின்னு லாஸ்ட் ஃப்ரான்டியர்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழகமும் கேரளாவும் தான் அந்த லாஸ்ட் ஃப்ரான்டியர் ஃபார் பிஜேபி.
அங்கு எப்படியாவது இந்த கட்சியை கொண்டு ஒரு ஒரு வலுவான கட்சியை ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த முறை அது வெற்றி பெறாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஃபியூச்சர்ல நம்மளை யாராலையும் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு முயற்சி போடுறாங்க, எஃபர்ட் போடுறாங்க. ஓகே, ரைட். ஓகே, பிரதமருடைய இலக்கு வந்து 2047 நம்முடைய பேட்டியிலே கூட பிரதமர் சொல்லியிருந்தது நினைவு கூறத்தக்கது. தொடர்ந்து டாக்டர் நம்முடைய திரு ஜே விசி ஸ்ரீராம் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ஜே விசி, வட இந்தியாவை காட்டிலும் தமிழ்நாட்டில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு பின்னணி இல்லாமல் இருக்குமா? எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, எஸ் உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இலக்கு இந்த வாட்டி என்ன, 2014 இலக்கு வந்து 272 பிளஸ், 2019 இலக்கு வந்து 300 பிளஸ், இந்த வாட்டி நான் எதிர்பார்க்கும் 350 பிளஸ் வச்சேன், 370 பிளஸ் வச்சிருந்தாங்க. நமக்கு 370 பிளஸ் வருங்கிறது இன்னைக்கு என்னோட மனசுல எனக்கு தோணல. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில 329 330 சீட்ல நிக்கிறாங்க பிஜேபி. இதை வந்து தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஃபியூ சீட்ஸ் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இமீடியட்டா நடக்கக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டுல, நீங்க 19 அப்புறம் பார்க்க போறீங்க வட இந்தியால எந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க டிசம்பர் மாசம் நடந்த தேர்தல்ல மத்திய பிரதேசல இது வரைக்கும் நடந்த 15-20 நடந்த தேர்தலை விட அதிகமா சீட் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. சத்தீஸ்கர்ல இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சரித்திரத்துல எவ்வளவு சீட் ஜெயிச்சது கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது திரும்பி அந்த தோற்றுவாங்க இங்க ஜெயிக்கணும்னு என்ன கண்ணு ரேட்டு இதுல புதுசா ஒரு மீடியா நிலையத்தை ஜெனரேட் பண்றீங்களா? இல்ல, பட் பாரதிய ஜனதா கட்சி பட் சுமந்தூர் சொன்னார்ல ஸ்வீப் பண்ணது ஒரு ஏறக்குறைய 8-9 மாநிலங்கள்ல ஃபுல் ஸ்வீப் பண்ணாங்க. ராஜஸ்தான் எடுத்துக்கலாம், மத்திய பிரதேசம் ஒண்ணு தவிர எல்லாமே, குஜராத் இதெல்லாம். சோ இதுக்கு மேல என்ன சார் இருக்கு அங்க? 2014 ஸ்வீப் பண்ணப்ப 2019 அதேதான் சொன்னாங்க. அதெல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசத்துல வந்து 65 சீட் தான் ஜெயிச்சது. இந்த வாட்டி 75-77 சீட் வச்சு ஜெயிக்கலாம். வெஸ்ட் பெங்கால் சென்ற முறை 18 சீட் தான் ஜெயிச்சாங்க. இந்த முறை 22-26 சீட் ஜெயிக்கலாம். அதெல்லாமும் பார்க்கணும் இல்ல நீங்க. சோ இங்க வர காரணம், நீங்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய காரணம், அங்க வட இந்தியால வெற்றி உறுதி. தென்னிந்தியாவிலிருந்து வந்தாதான் அவருடைய இலக்கான 370 அதை நோக்கி சொல்லக்கூடும். என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை 329-332 இஸ் வாட் மை கால்குலேஷன். சோ அதனால இந்த நிறைய கிலோ மாஸ் இல்ல. அதாவது இந்தியாவிலேயே ஒரு பிரைமரி சேஞ்ச கொண்டு வரணும்னா ஒரு மேசிவ் மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறது தான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்தும் பல எம்பிக்கள் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், ஏன் டபுள் டிஜிட்டாவும் இருக்கலாம், அவங்க நினைக்கிறது. நம்மளை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வாக்கு வங்கி வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா முதல்ல நோட்டா கட்சின்னாங்க, அப்புறம் 5% கட்சி இருந்தாங்க, இப்ப டபுள் டிஜிட் கட்சின்றாங்க. டபுள் டிஜிட் ஆனா வந்து சீட் கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் சொல்றேன், டபுள் டிஜிட் ஒரு சீட்டும் கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து தெரியாது நமக்கு வந்து. நான் இன்னி வரைக்கும் நான் சொல்ல டபுள் டிஜிட் சீட் பொருள் நான் இன்னி வரைக்கும் சொல்லல. என்ன பொறுத்த மட்டும் சிங்கிள் டிஜிட் சீட் டபுள் டிஜிட் ஓட் பர்சன்டேஜ் தான் சொல்றேன். எம்பிஓ பொறுத்த மட்டும், என்ன பொறுத்த மட்டும், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி 18.5% வாங்கினாங்க. இந்த முறை 20% மேல் வாங்குவார்கள். பாரதிய ஜனதா கட்சி கண்டஸ்டன்ட் பர்சன்டேஜ், கண்டஸ்டிங் பர்சன்டேஜ் நான் ஓப்பிட்டு சொல்றேன். ஏன்னா அனைத்து 39% இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சமத்தில் நிற்கிறோம். ஆனால் கண்டஸ்டிங் ஓட் பர்சன்டேஜ் 20% மேல இருக்கும். இந்த வாட்டி பாருங்க, தொடர்ந்து பிரதமருடைய இந்த ரோட் ஷோவுடைய காட்சிகளை பார்க்கலாம். பிரதமருடைய ரோட் ஷோ சென்னையில் நடந்தேறி வருகிறது. தொடர்ந்து நம்முடைய
திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பேராசிரியர். பிரதமருடைய இந்த சென்னை விசிட் அப்படின்றது நம்ம ஒரு நந்தனமோ இல்லை ஸ்ரீபரம்புதூரோ பிரதமராக இருக்கவங்க இல்லை தேசிய கட்சிகளை சார்ந்தவங்க மாநாடு மாதிரி நிகழ்த்திட்டு போயிருவாங்க. ஒரு ரோட் ஷோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றப்போ அவங்க வந்து இதை நம்புகிறாங்க, ஒரு குறைந்தபட்சம் சீட்டுகள் கன்வெர்ட் ஆகும் நம்புறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. வழக்கமா அவங்க வடக்க ஷோ காமிப்பாங்க, இப்ப தெற்க ஷோ காமிக்கிறாங்க. அப்படின்னா அத ரெண்டு அர்த்தம் ஆகுது. ஒன்னு வடக்க அவங்களால ஷோ காமிக்க முடியாத சூழ்நிலை அளவிற்கு வடக்கே அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். தெற்கே ஏதாவது இந்த ரோட் ஷோ பண்ணினால் புண்ணியம் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். ஏற்கனவே 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் போட்ட அத்தனை ஷோக்களையும் பார்த்திருக்கிறார்கள் நாட்டு மக்கள். எனவே இது போன்ற ஷோக்களால் நான் என்ன சொல்லுகிறேன், எந்த அளவிற்கு தான் இருந்தாலும் ஒரு பிரதமர் இந்த அளவிற்கு இறங்கி வர வேண்டுமா என்ற கேள்வி நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அவர் இன்றைக்கும் பிரதமராக இருக்கிறார், அவர் கேர்டேக்கர் கவர்மெண்டாக இருந்தாலும் இந்தியாவினுடைய பிரதமர். தேர்தலுக்காக இவ்வளவு தூரம் இறங்குவது என்ன தோன்றுகிறது? பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்களிடம் என்ன மனநிலை இருக்கிறது? நான் களத்தில் பார்க்கிற போது என்ன மனநிலையை தருகிறது என்று சொன்னால், வடக்கே அவர்களுக்கு கைவிட்டு விட்டார்கள், தெற்கே ஏதாவது ஒரு வகையில் நாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்க முடியுமா என்பதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் இந்த முயற்சி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த பலனையும் தரப்போவதில்லை. பட் இலக்கு வந்து 400 இருக்கிறப்போ அத தென்னிந்தியா போன்ற இடங்கள்ல தானே ஈடுகட்ட முடியும்ன்ற பார்வையை வைக்கிறாங்களே ஜேவிசி போன்றவர்கள். இல்ல, அதாவது 400 இடங்கள்ல நிக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்களே, 36 வேட்பாளர்கள் பாஜக அறிவிச்சு நாங்க வேட்பாளர்கள் இல்லை, ஏன் போறாங்க? எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் நோக்கி வந்திருக்காங்க, ஏன் வர்றாங்க? அப்படி இவங்க சொல்றபடி இவங்களுடைய செல்வாக்கு 400 நோக்கி போகுதுன்னா போட்டி போட்டுல போட்டி போடணும் எலெக்ஷன்ல, ஏன் போட்டி போட முடியல? தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன்னு ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி நேத்து பதவி ஏற்கிறாரு, இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, இது என்ன நியாயம்? ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு ஆளுநர், ஏன் கட்சியில ஆள் இல்லையான்னு கேக்குறேன் நான். பாஜகவுக்கு போட்டி போடுறதுக்கே 10 இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்க இடம் பிடிப்பீங்கன்னு நான் கேக்குறேன். ரைட், இன்னைக்கு வந்திருக்காரு நமது பிரதமர் என்ன உறுதிமொழியோட வந்திருக்காரு? நாங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கோமே, பாஜக என்ன தேர்தல் அறிக்கையை தந்திருக்கு? ஏன் அவங்களால தேர்தல் அறிக்கை தர முடியல? அப்ப அவங்களுடைய தோல்வி அவங்களுக்கு தெரியுது. நம்ம சொன்னா இனிமே நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்ப நம்ம இனிமே வாக்குறுதி கொடுக்காம இந்த மாதிரி ஷோ காமிச்சு ஏதாவது வாக்கு வாங்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் துடை தெரியப்படும் என்பதுதான் தெரிகிறது. நன்றி பேராசிரியர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. வட இந்தியாவில் ஷோ காட்ட முடியல, தென்னிந்தியாவில் ஷோவை திருப்பியிருக்காங்க அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. தொடர்ந்து இடைவேளை இடைவேளைக்கு பிறகு ரோட் ஷோவினுடைய நேரடி காட்சிகள் வரல. செய்திகளின் முழுமையான தொகுப்பு உங்களின் ஒரு நாள் வழிகாட்டி. அன்றைய நாளின் ராசி பலன். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. தினந்தோறும் காலை 6 செய்திகள் எளிமையாக முழுமையாக. சினிமா, பொது அறிவு தெரியுமா? பொது அறிவு கேள்வி. மனிதர்களுடைய வேலையை பறிக்கிறதா ஏஐ? தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் தெளிவான அலசலுடன் விரிவாகவும் விரைவாகவும். வெகுஜன மக்களின் பார்வையில் 7 செய்தி தினமும் இரவு 7 செய்திகளை வழங்குவதில் புதுமை நுட்பம்.
சிலிர்க்க வைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள், ஒவ்வொரு தொகுப்பும் புதுவிதம், காட்சிகள் பேசும் கலர்ஃபுல் அம்சங்கள், கள நிலவரத்தை கண்முன் நிறுத்தும் செய்தியாளர்கள், மக்கள் மனதை பிரதிபலிக்கும் பேட்டிகள், முதல் சுவாரஸ்யங்கள் வரை, அரசியல் முதல் அறிவியல் வரை, அத்தனையும் அரை மணி நேரத்தில் இன்று பிரைம் டைம் நியூஸ் தினமும் இரவு 9 மணிக்கு. அவதாரம் எடுக்கும் சாமானிய பெண்கள், மாற்று யோசித்து மகுடம் சூடும் மகளிர், சமையல் முதல் சாப்ட்வேர் வரை சரித்திரம் படைத்த பெண்களின் சாதனை பேசும் கேளடி கண்மணி, சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 2:30 மணிக்கு. அண்ணாமலை பொம்மையை எதிர்த்து பேச தயாரா? நாங்க மேதாட்டில் கட்டியிருந்தா முன்னெடுத்து போயிருந்தா போராட்டம் பண்ணி போங்கிறார். நீங்க டி கே சிவகுமாருக்கு எதிராக கே எஸ் அழகிரி போராடுவார். இப்ப 24ல மத்திய அரசு மாறிடுச்சுன்னா நீட்டு விலக்கு பெற்று தந்துருவீங்க? உறுதியா கேட்பாங்கல்லம்மா. அப்புறம் எதுக்கு நம்ம 50 லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்கணும்? சாதி ஒழிப்புங்கிறது கருத்து, அது சாதி இல்ல. சமத்துவம்ங்கிறது கருத்து, அது மதம் இல்ல. சமத்துவம் பேச்சா இருக்கு, செயல்ல ஜெயிச்சாதானே மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதுக்குன்னு நான் கொள்கையை பேசி தோக்கலாமா? கேள்வி கண்ட பதில் ஞாயிறு இரவு 8 மணிக்கு. முகம் காட்டும் மனித மிருகங்கள், அறிவுக்கு புலப்படாத வினோத மர்மங்கள், அதிர வைக்கும் நூதன மோசடிகள், சரித்திரம் திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2:30 மணிக்கு மற்றும் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. தம்பி, பெருமை சேர்க்கிற கடமையும் இருக்கு. டிவிஎஸ் எக்ஸல் 100 பல வருஷமா பல லட்சம் பேருக்கு நம்பிக்கையான உறவு, பெருமை தந்திருக்கு, எதிர்பார்த்ததை தாண்டி உழைச்சிருக்கு, வெற்றிக்கு வழியா இருந்திருக்கு. நம்ம ஊருக்கு நம்ம ரூட்டுக்கு நம்ம வண்டி தான் சரி. டிவிஎஸ் எக்ஸல் 100 நம்ம ஊரு வண்டி. நம்ம மண்ணோட உசுர கொள்ள ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் என்னென்னமோ திட்டம் எல்லாம் கொண்டு வந்தானுங்க. ஆனா நம்மள மாதிரி விவசாயம் எடப்பாடி ஐயா தான் அதெல்லாம் எதிர்த்து நின்னு போராடி இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு சோறு போடுற மண்ணுக்கு பால் வார்த்தார். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய. சென்னை டி நகரில் பிரதமருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பிரதமர் இப்போது வாக்கு கேட்பது தென் சென்னை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளருக்காக. கூட்டத்தெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் வடசென்னை வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் பிரதமரோடு இருக்கிறார். சென்னையில் பிரதமர் என்ன தாக்கத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? வணக்கம் ஜெயக்குமார் பேசுகிறேங்க. நீங்களே சொல்லிட்டீங்க ரோட் ஷோ, அது வந்து ஒரு ஷோ, அதனால ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா கண்டிப்பா எந்த இம்பாக்டும் இருக்காது. ஏன்னா ஒரு தேசிய கட்சி பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு அது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து துரோகம் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லை, திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து துரோகம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ 10 ஆண்டு பிஜேபி வந்து எந்த வித ஒரு நன்மையும் வந்து அந்த கடந்த காலங்களில் அது செய்யவே இல்லை. உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம், ஆனால் 2 உதாரணம் சொல்லலாம். 10 லட்சம் பேருக்கு வந்து ஆண்டுக்கு வேலை தரேன்னாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும்.
ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? இப்போ இந்தியா புள்ள வந்து ஏழை இல்லாத ஒரு நாடா இந்தியா வாக்கிட்டாங்களா, இல்ல வறுமை மூலியமா ஒழிச்சிட்டாங்களா, இல்ல வந்து திரு மோடி வந்து பிரதமரை பொறுப்பேற்றதுல இருந்து இப்போ ஒரு இந்தியா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு உயர்ந்து போச்சா? எல்லாம் ஒண்ணும் இல்லை, அதாவது ஒரு ஒரு ஷோ அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும். அதனால எந்த தாக்கமும் ஒரு இம்பாக்டும் கண்டிப்பா வரப்போதில்ல. உதாரணத்தை சொல்றேங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 1987 இறக்கும்போது அப்ப வந்து ஒரு காங்கிரசுக்கு ஒரு ஒரு நப்பாசி, அதாவது வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து தலைவர் இல்லையே, அதை நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் சொல்லிட்டு அப்போ ஐயா ஜி கே மூமனார் அவர்கள் என்ன பண்றாருன்னா, திரு ராஜீவ்காந்தி முன்னாள் பாரத பிரதமர் வந்து பல முறை கூட்டினு இங்கிலே சார் நீங்க சொல்லிட்டீங்க, நான் 14 முறை கூட்டு வந்தாரு. தேங்க்யூ வெரி மச். 14 முறை வந்து கூட்டு வந்து குடிசுக்குள்ள போறது, கஞ்சி குடிக்கிறது, கூழ் குடிக்கிறது, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது, அப்படி இப்படி எல்லாம் வந்து சென்ட் அடிச்சாங்க. ஆனா 21 சீட்டுக்கு மேல வரல, அவங்க என்ன வந்து ஆட்சியை பிடிச்சலான்ட்டுனேன். அதனால இப்ப என்னன்னா பிரைம் மினிஸ்டர் வரதுனால வந்து ஒரு தாக்கமும் ஒரு பிரதமர் வரதுனால ஏற்பட போறது இல்லை கண்டிப்பா. என்னன்னா வந்து ஒரு 4% ஒரு 5% வாக்குகள் மொத்தத்துல தமிழ்நாடுல ஒரு 5% வாக்குகள் பிஜேபிக்குன்னு வரலாம். ஓகே, பட் அதை தாண்டி வந்து இப்போ நேரேஷன் வந்து இப்போ ஒரு பக்கம் திமுக ஒரு பெரிய கூட்டணியோட இருக்காங்க, இப்போ பாஜக வந்து பிரதமரே நேரடியாக பார்க்குறோம், இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் 6 முறை இதோட 7வது முறை வர்றாரு, இப்போ களத்தை வந்து திமுக விசஸ் பாஜக அப்படின்னு மாற்றுறாங்களோன்ற கேள்வி வருது இல்லை? இல்லை இல்லை, அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது. இங்கே களத்தில் பொறுத்தவரை வந்து மக்கள் தாங்க இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியா வச்சு வார் ரூமை வச்சு ஒரு ஃபோக்கஸ் பண்ணால் ரியாலிட்டி மாறிடுமா சொல்லுங்கள்? ரியாலிட்டி ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இங்கே அதுதான் காலங்காலமாக. அதனால் திமுக பிடிக்கலாம், ஏடிஎம்கே எங்களுக்கு தான் போடுவாங்க. திமுக வந்து இன்றைக்கி கடுமையான அதிருப்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், விலைவாசியிலேருந்து சட்டவங்கலேருந்து கெட்டு போச்சு, அது மட்டும் இல்லாமல் பால் விலை, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கட்ட பஞ்சாயத்து, இப்படி ஏகப்பட்ட அளவுக்கு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படா இந்த ஆட்சி தொலைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட வெறுப்பை கண்டிப்பா வந்து திமுக மேல உள்ள வெறுப்பை காட்டணும்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜெயிக்கிற கட்சி தான் போடுவாங்க அண்ணா திமுகவுக்கு, ஒரு தோக்கிற கட்சி பிஜேபிக்கு போட்டு அவங்க ஓட்ட வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க கண்டிப்பா. குறிப்பா வந்து தென் சென்னை தொகுதியில வந்து ஒரு கவர்னரே வந்து களத்துல வந்து நிக்கிறாங்க, கவர்னர் இருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு அப்படின்றப்ப அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா இப்ப வந்து பிரதமர் நேரடியா அவங்களுக்கே வந்து ஓட்டு கேட்கிறாரு, இதெல்லாம் தென் சென்னை தொகுதியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே என்னுடைய மகன் திரு டாக்டர் ஜே ஜெயவர்தன் டெய்லியும் வந்து காலையில் வந்து அவருடைய பேட்டி டெய்லியும் தான் போட்டுருக்கீங்க. இதுக்கு ஏற்கனவே என்னுடைய மகன் வந்து டென்ஷன் இருந்து கழகத்தினுடைய வேட்பாளர் வந்து திரு டாக்டர் ஜெயவர்தன் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. அதனால வந்து எவ்வளோ பேர் வந்து இப்போ அவங்க கட்சியில் இல்லைன்றதான் அர்த்தம், அப்போ பிஜேபியில் வந்து டென்ஷனில் ஆள் இல்லை, அதனால என்ன பண்ணா ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால வந்து மக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தென்சென்னையில சரி பிஜேபி போறதுனால வந்து அவங்க தெரியும் கண்டிப்பா வந்து பிஜேபி வரப்போறதில்லைன்னு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டால் திமுகவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவுன்ற மாதிரி போகும். எனவே அந்த வகையில வந்து அவங்க தென்சென்னை மக்கள் வந்து புத்திசாலிகள், அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாம அவங்க வந்து அண்ணா திமுக கூட்டு திமுக பாலத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நன்றி திரு ஜெயக்குமார். பாஜக எத்தனை முறை படையெடுத்தாலும் வந்து இங்கே வந்து வெற்றி கிடைக்காது அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க, இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் நம்ம ஓடி இணைந்திருக்கார். சார், பிரதமர் சென்னையில் இது போல நிகழ்ச்சியை நடத்துவது முதல் முறை, 3 தொகுதிக்கும் சேர்த்து வாக்கு கேட்கிறார், இது இம்பாக்டை வாக்கு வங்கியில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, இல்லை வெறும் ஒரு மாஸ் க்ரௌடை மட்டும் காட்டுறதோடு முடிஞ்சிடும்னு பார்க்கணுமா? அதை இல்லை, இது வந்து மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், இது யாத்திரை நடைப்பயணம் இந்த மாதிரி விஷயம்லாம் இதை வந்து சமூக ஊடகங்கள் மூலமா கூட செய்ய முடியும். ஆனா ஏன் மெனகிட்டு வரணும், எதுக்காக ஒரு ரோட் ஷோன்னு பண்ணணும்? அப்ப அந்த ரோட் ஷோன்னு பண்றப்ப ஏற்படக்கூடிய அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, ரெண்டு பக்கமும் வரவேற்பு, அது வந்து காட்சி ஊடகங்கள் வாயிலாக பெருமளவு போகிறது. இப்ப அந்த ரோட் ஷோவை மையப்படுத்தி இப்ப நீங்க விவாதிக்கிறீங்க, நீங்க இப்ப ஏன்ட்ட கேள்வி கேட்கறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்படியா அது இது எத்தனை விதமான செயல்பாடுகளை கொண்டு வருதுங்கிறத பாருங்க. இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இது நிச்சயமா ஒரு ஓட் மொபிலைசேஷனுக்கு நேரடியாக பயன்படும், இல்ல சந்தேகம் கிடையாது. பட் வந்து பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றது அப்படின்றது வேற ஒரு செய்தியை இண்டிகேட் பண்ணுது, இத்தனை முறை வர்றாரு அப்படின்னா
வட இந்தியாவில் செல்வாக்கு சரிஞ்சிருச்சோ, வட இந்தியாவில் நினைச்ச அளவுக்கு வெற்றி பெற முடியாதுன்ற அச்சமா அப்படின்ற கேள்வியும் வருது இல்ல? அப்படி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வரக்கூடிய கருத்துக்கணிப்புகள் நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு கருத்துக்கணிப்பாவது முன்ன பின்ன மாத்தி சொல்லியிருக்கான்னு பாருங்க. எந்த கருத்துக்கணிப்பாவது நார்த் இந்தியால இருக்கிற யூபியில 80-70 தொகுதிக்கு குறையும் பிஜேபின்னு ஒரு கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. கடைசியா வந்த ஒரு நியூஸ் 18 கருத்துக்கணிப்பு 77 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பீகார்ல இருக்க 40-38 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நார்த் இந்தியால சரிந்ததுன்னு இல்ல, மோடிக்கு ஒரு கனவு இருக்கு, எல்லா இடங்களிலும் பிஜேபி இருக்கணும் அப்படின்னு. இதை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 2014 ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க என்ன திட்டமிட்டாங்கன்னா, 2019 வடகிழக்கு இந்தியாவிலையும் அதே போல மேற்கு வங்கத்தை பெனிட்ரேட் பண்ணணும், வெற்றி பெற்று காட்டணும்னு அந்த 5 ஆண்டுகள் திட்டமிட்டு உழைச்சாங்க. அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய வெற்றியையும் 2019 பார்த்தோம். வடகிழக்கு இந்தியால இருக்கக்கூடிய 25 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி வென்றது. அதே போல வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு பெரிய இம்பாக்ட உருவாக்கினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், 18 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. அதே போல 2019 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாடு குறிவைக்கப்பட்டது. மொத்த சவுத் இந்தியால மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். இப்ப ரீசெண்டா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார், தமிழ்நாடுங்கிறது தென்னிந்தியாவுடைய யூபி அப்படின்னு. ஏன்னா தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு தான். பாண்டிச்சேரி சேர்த்தா 40 தொகுதி, யூபியில 80 பாதி இங்க இருக்கு. அப்புறம் கேரளா அவங்க தொடர்ந்து டபுள் டிஜிட்ல 15 வருடங்களுக்கு மேலாக டபுள் டிஜிட்ல இருந்துட்டு இருக்காங்க, ஆனா தொகுதியை ஜெயிக்க முடியாமலே போயிட்டு இருக்கு. இந்த தடவை தொகுதியை எப்படியா ஜெயிக்கணும் பாக்குறாங்க. சோ இதுவரைக்கும் அவங்களுடைய கேட்வேயா கர்நாடகா மட்டும் இருந்தது, இப்ப என்டையர் தமிழ்நாடு. அதே போல நீங்க பாருங்க, இப்ப ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கூட்டணி பலத்தின் மூலமா ஒரு 2-3 தொகுதி வரை பிஜேபி ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு. பிஜேபிக்கு 6 தொகுதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு 3 தொகுதியா ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சில தொகுதிகள், ஆந்திரால கொஞ்சம், அதே போல கேரளால 1-2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எல்லாத்திலுமே கிட்டத்தட்ட, அப்புறம் தெலுங்கானால அப்படிங்கிறப்ப சவுத் இந்தியால எல்லா மாநிலங்களிலுமே பிஜேபிக்கு தொகுதிகள் இருக்கும், எல்லா மாநிலங்களிலும் பிஜேபியோட பிரசன்ஸ் இருக்கும். சோ பிஜேபி இல்லாத தொகுதின்னு ஒண்ணு இருந்துடக்கூடாது, விதிவிலக்கான மாநிலங்கள்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, பிஜேபி எல்லா இடத்திலும் இருக்கணும். அதுல இந்த தடவை டோட்டல் சவுத் இந்தியா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 2022 நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் ஹைதராபாத்ல நடந்தப்போ அங்க பிரைம் மினிஸ்டர் முன் வச்ச செயல் திட்டம், நகல் திட்டமே என்ன அப்படின்னா, தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் அப்படிங்கறது. இப்ப அத வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓகே திரு கொலால சீனிவாஸ், நீண்ட கால அடிப்படையில பிரதமருடைய வருகை இருக்கிறது, பெரிய கனவுகளோடு அப்படின்றீங்க, இணைந்து பார்வைகளை பதிவு செய்திருக்க நன்றி. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார், அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிதம்பரம் சிவகங்கை மக்களோட குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும். இந்தியா கூட்டணியினுடைய இந்த 2 வேட்பாளர்கள் சு வெங்கடேசன் அவர்களையும் கார்த்தி சிதம்பரம் அவர்களையும் மீண்டும் இந்த முறை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும், கேட்பீங்களா? அப்புறம் என்ன வெற்றி உறுதி, திரும்ப எம்பி ஆயிடுவீங்க. இப்ப வேட்பாளர்கள் உட்காரலாம். நீங்க அளிக்கிற வாக்கு உங்க தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்ய மட்டும் இல்ல, இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர அடித்தளம் அமைக்க போகுது. வரப்போகிற பிரதமர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கும் பிரதமராக அவர் இருப்பார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில்
நாலொன்றுக்கு 400 ரூபாய் கொடுக்கும் பிரதமராக இருப்பார். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கக்கூடிய பிரதமராக இருப்பார். சமூக நீதி மேல உண்மையான அக்கறையோடு இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காட்டை உயர்த்துகிற பிரதமராக இருப்பார். எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை 2 மடங்கு ஆக்கிற பிரதமராக இருப்பார். மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தை